டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையான எல்லா பிரச்சனைகளும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் அண்ட் குரூப் டூ மெயின்ஸ் அண்ட் ஆல்சோ டியூஓ எக்ஸாம்க்கு இந்த மெயின்ஸுக்கு நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி இந்தியா நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்னுடைய ரிலேஷன்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூக்கான மெயின்ஸ் மெட்டீரியல்ஸ், டியூஓ எக்ஸாம்க்கான மெயின்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா அது ஸ்க்ரீனில் தெரியுற 9499 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா சாம்பிள் காப்பீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்ததா வில்லிங்காக இருந்ததுனா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிவிட்டு, சரிங்களா? ஸோ அது வாட்ஸ்அப்பில் அதை மெசேஜ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்தியா மற்றும் சீனாவிற்கான என்ன தான் சார் பிரச்சனை, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதற்கான காரணங்கள் என்னென்னா, பெரும்பாலும் இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும், இந்தியா சீனாவாகட்டும், ஸோ சரியான முறையிலான எல்லைகளை வரையறுக்காதது தான் ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ இந்தியா சீனாவுக்கு எப்படி ரெட் கிளஃப் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மக்மோகன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த பவுண்ட்ரிஸை வந்து டிசைட் பண்ணி இதுதான் இவங்க எல்லை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாலும் அது மக்மோகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரெட் கிளிஃப் அப்படிங்கிற லைன்லாம். ஸோ அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் எல்லைகளை வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த எல்லைகளில் சரியான முறையில் வரையறுக்க இயலாததுனால இருக்கிற பிரச்சனைகள் தான் இங்கே நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் தான் அதிகமான எல்லை இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஸோ அதில் மிக குறிப்பாக கிழக்கு எல்லையில் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு யாங்ஸி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், யான்ஸ்கே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 2022 சீன படைகள் வந்து ஊடுருவிய போது இராணுவம் வந்து அதனை முறியெடுக்குது. ஸோ அவங்க வந்து பெரிய அளவிலான போர் தளவாடங்களை அவங்க பயன்படுத்தலை, அதே நேரத்தில் அவங்க ஊடுருவ முயல்கிறாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு வடிவில் கம்பெனி மாதிரி ஜஸ்ட் அடித்து பார்க்குறாங்க. ஸோ அடித்து பார்த்து நம்ம திருப்பி அடித்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்வாங்கி இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஆட்கள் தடுக்க முடியாமல் அல்லது அந்த மாதிரி இருந்ததுனா மீண்டும் அதற்கு தொடர்ந்து வேறு விளைவுகளை வந்து நம்ம சந்திக்கக்கூடியதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து சீன படைகளுடைய போர் தந்திரமாகவும் நம்ம கருதலாம். ஸோ சீன படைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது முறியடிக்கிறது இல்லாமல் தனது எல்லை பகுதிகளை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து போர் தளவாடங்கள் அதாவது போர் முகாம்கள் நம்ம சொல்கிற அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதும், அதே நேரத்தில் அங்கே அந்த கட்டமைப்புகள் அடிப்படை கட்டமைப்புகள்னு சொல்கிற சாலை வசதிகள் ஏற்படுத்துறது, அங்கே சில பில்டிங்ஸ் கட்டுறது, போர் தளவாட பாதுகாப்பு கிடங்குகளை வந்து கட்டி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு மிக உன்னிப்பாக இந்தியா வந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து நம்ம முடியடிச்சிருக்கோம். ஏப்ரல் 2020 வந்து லடாக்கில் சீனா வந்து அத்துமீறிச்சு. ஸோ இது அது இல்லாமல் டெப்சாங் அண்ட் டெம்சோக் அப்படின்னு ரெண்டு பகுதிகளில் இன்ன வரையும் சீனா வந்து பின்வாங்காமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனாவினுடைய அடாவடித்தனத்தையும் தனது எல்லைகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவதை தான் இது வந்து நமக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன தான் ஒப்பந்தங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாடோட பிரச்சனை ஒரு போர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக ஏற்பட்டுறாது, சரிங்களா? ஸோ அது வந்து அதற்கு நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ் அதுக்கு காரணிகளாக இருக்கும். மிக குறிப்பாக இந்த இடத்துல வந்து இந்தியா சீனாவுக்கு வந்து ஏற்கனவே 1993-96 பிவி நரசிம்மராவ் காலத்தில் ஒரு எல்லை வரையறுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு முன்பதாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா 1962 வந்து இந்தியா சீனா போர், அது வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்தியா வந்து சந்தித்தது. ஸோ அதனால தான் 3வது 5வது ஆண்டு திட்டத்தை கூட நம்ம ரோலிங் பிளானாக மாற்றணும். ஸோ இது பொருளாதாரத்திலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதற்கான காரணங்கள், இந்தியா வந்து அந்த இதில் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் வந்து அன்றைய தொழில்நுட்ப வசதிகள் இந்தியாவில் இல்லாததும், அது இல்லாமல் இயற்கையாகவே இந்தியா சீனா எல்லையில் சீனாவுக்கு வந்து அதிகமான சாதகமான ஜியாகிரபிக்கல் ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு திபெத்து பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சமதள சமவெளியாக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து உயரமான பகுதிகளாக இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்கும். சரி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதகமான சூழல் இந்தியாவுக்கு, சீனாவுக்கு வந்து அது ஒரு சாதகமான சூழலாகவும் இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இது ஒரு ஒப்பந்தம் ஒன்று. ரெண்டாவது 2005-2012-13 மூன்று ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதனுடைய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் போர் வந்து ஏற்படுத்தக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டும்னு இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது. அதே போல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே முறையாகவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் இதுவரை எல்லை வரையறுக்கப்படவில்லை. இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம மக்மோகன் லைனை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ தெளிவான வரையறை இல்லை, வரையறை இருந்தாலும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இல்லை, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு.
அதே மாதிரி எல்லை கட்டுப்பாடு கோடு வரையிலான தனது பகுதியில் சீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி முகாம்களின் எண்ணிக்கை பெருக்கி வருகிறது. இதெல்லாமே வந்து அங்கே நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்பவும் அந்த பிரச்சனையை வந்து இன்னும் உயிரோட்டமாக வச்சுட்டே இருக்குது. இந்தியாவுக்கு வந்து எப்பயுமே கண்காணிச்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து அது அடிக்கடி ஒரு அலாரம் மாதிரி வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதே போல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டினுடைய இந்திய பகுதிகள் இமயமலையினுடைய உயரமான பகுதிகள், இங்கே கட்டமைப்புகளை மேம்படுத்த சாலைகள் அமைப்பு இந்தியாவுக்கு கடினம். ஆனால் சீனாவுக்கு வந்து அதை வந்து திபெத்திய சமவெளியில் இருக்கிறனால அங்கே ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். இதெல்லாமே வந்து நேச்சுரலாகவே சீனாவுக்கும் சாதகமான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். அதே போல் எல்லைக்கோட்டை வரையறுக்கும் போது அதுவே ஒரு வேளை எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிறது சீனா வந்து பயப்படுறாங்க. சரிங்களா, இப்போ எல்லைக்கோட்டுக்கு வந்து சரி ஓகே இது உங்களுடைய எல்லை இது என்னுடைய எல்லை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சாலும் அதுவே நிரந்தரமாக மாறிடுமோ, அதுக்கப்புறம் மேலும் அதை எல்லை வரையறுத்ததுக்கு பின்னாடி வந்து சீனா வந்து மீண்டும் அதாவது இந்தியா வந்து மீண்டும் அவங்க சீனாவினுடைய பகுதிகளை வந்து உரிமை கோர அதிகமாக கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் சீனாவிற்கு வந்து இருக்குது. இதுதான் மிக அடிப்படையான ஒரு பயமே. ஸோ இது வந்து பலமுறை பேச்சுவார்த்தைகள் மூலம் அதை வந்து இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக வலியுறுத்தி இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அல்லது பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் சீனா வந்து இந்த ஜி ஜின்பிங்கினுடைய அங்கே வந்து எப்படின்னா இந்த எல்லை பிரச்சனைகளை வந்து முழு ஆதரவு கொடுப்பாங்க. எதிர்கட்சிகள் வந்து ஜி ஜின்பிங்கிற்கு வந்து முழுமையான ஆதரவு கொடுக்கறனால அவரால் எளிதாக அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய முழு ஒத்துழைப்போடு பேச்சுவார்த்தையின் மூலம் நடக்க தீர்வு காணுவதற்கு முயல்வாங்க. ஆனால் இந்தியாவில் நிலைமை அப்படி இல்லை. எதிர்கட்சிகள் வந்து சில எதிர்ப்புகளையும் அல்லது அவங்க பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவங்கள வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து இது தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அல்லது இந்த பிரச்சனைகள் இப்படி அணுகி இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்காததும் இந்த பிரச்சனைக்கு இதுவரையும் தீர்வு காணாமல் இருக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை காணுவதற்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இந்தியா சீனா பிரச்சனைகள் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் மிக குறிப்பு இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ அதே போல் இந்தியா சீனாவுக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆஸ் அ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா, குரூப் ஒன் ஆஸ்பிரண்டா, அது நிச்சயமாக நீங்கள் இதை பார்த்து இது தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிட்டு வரணும். ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒன் செகண்ட் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ், டிஓ எக்ஸாம்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும், நிச்சயமாக எல்லாருமே பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஏதாவது ஒரு காப்பி வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற மெட்டீரியலும் நீங்கள் சிங்கிள் காப்பி கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்களுக்கு ஃபர்தராக வேணும்னு நினச்சிங்கன்னா மற்ற காப்பிஸும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்களுக்கான ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுவரையும் பொறுமையாக அந்த வீடியோ கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.